நம்ம பார்த்தீங்கன்னா தென்னங்கீற்று யூஸ் பண்ணோமா அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் போயிடும். நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரும். நீங்கள் அதிக முதலீடு போட்டு கால்நடைகளுக்கு மேற்கூரை அமைக்கிறதுக்கு இந்த சீட்டை போடுறதுனால 50,000 ரூபா அந்த வேறு சீட்லாம் போடுறதுனால ஆகுதுன்னா இந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயில் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கோழி எவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் சீட்டு ஒன்றாகாது, தேங்காய் விழுந்தாலும் ஒன்றாகாது, மயில் வந்து உக்காந்தாலும் ஒன்றாகாது, கிளியாது. ஸோ கதவு கூட வந்து இதே சீட்டை வந்து யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இடையில வந்து ஒரு ஆங்கில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அழகாக வந்து ஒரு கதவு ரெடி பண்ணிட்டாங்க. தமிழநகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் வந்து ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ ஆடு மாடு கோழி வளர்ப்புகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பாருங்கள், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இவங்க அமைச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு நிழலுக்காக வந்து செட் அமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேல்கூரைக்கு வந்து இந்த சீட்டை வந்து அழகாக யூஸ் பண்ணி ரேட்டு கம்மியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க, இந்த சீட் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், என்ன ரேட்டு வரும், நார்மலாக கூரை அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சீட்டு போட்டு மேல்கூரையில் ரூஃபிங் போடுறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்ணா தான் வந்து இந்த சீட்டு விற்பனை பண்ணுற கடைக்காரர், அண்ணாட்டு தான் வாங்கி இந்த சீட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ். ஓகேங்கண்ணா. இது எந்த ஊருங்கண்ணா? உங்கள் கடை எங்கே இருக்குது, அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல தான் நம்ம கடை இருக்குது. ஓகேங்கண்ணா. இந்த சீட்டு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? இந்த கடை இந்த சீட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சீட்டை எதுக்காக வந்து நீங்கள் எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, யாரெல்லாம் இதை வாங்குறாங்க? இது பார்த்திங்கன்னா சிறிய விவசாயிகள், அதாவது சிறு குறு விவசாயிங்க பார்த்திங்கன்னா அதிக முதலீடு போட்டு ஒரு பண்ணையோ ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 10க்கு 20 ஒரு சைஸ் ஒரு 100 ஆடு வளர்த்தணும் அப்படின்னா நம்ம சீட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இடத்துல முடிச்சிடலாம். இல்லை நார்மலாக நம்ம சிமெண்ட் சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஆகும். நம்ம சீட்டு போட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து குறைஞ்ச செலவாகும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த சீட்டு விற்பனை பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. இந்த சீட்டு வந்து என்ன மெட்டீரியலாக செய்கிறாங்க? இந்த சீட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். ஓகே, இது பிளாஸ்டிக் தான். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இதில் வந்து என்ன டைப்பில் வந்து உங்கள்கிட்ட சீட் அவைலபிளாக இருக்குது? நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 0.4 mm திக்னஸ் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா 0.2, இது பார்த்திங்கன்னா 0.2, இது பார்த்திங்கன்னா 0.4. ஓகே, நல்லா திக்காக இருக்குது. திக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது. ஓகேங்கண்ணா. இதுக்காக இந்த ரெண்டு வெரைட்டி இருக்குது, யார் எல்லாம் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா 0.4ங்கிறது நம்ம கூரை இல்லாமே தனியாகவே இந்த செட்டு போட்டு சீட்டை போட்டு செட் அமைச்சிக்கலாம். 0.2ங்கிறது கூரை ஏற்கனவே இருக்குது அவங்களுக்கு ஒழுகுது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த சீட்டை போட்டு பயன்படுத்திக்கலாம், அதுக்கு மேலே அவங்களுக்கு 10 வருஷம் லைஃபும் வரும். ஓகே, இங்கே வந்து கூரை ஒழுகுதுன்னு இந்த சீட்டு வாங்கி போட்டிருக்காங்க. கண்டிப்பாண்ணா. ஓகேங்கண்ணா. அண்ணா இந்த சீட்டு வந்து ஹைட் எவ்வளோ வரையும் வரும்? இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இருந்து 4 அடி உரில் வரும். லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியிலிருந்து செட்டு 20 அடினா 20 அடி கொடுப்போம். 40 அடினா 40 அடிக்கு ஒரே சீட்டை கொடுத்துருவோம். 100 அடினாலும் 100 அடிக்கு ஒரே சீட்டை கொடுப்போம். அகலம்னு பார்த்தீங்கன்னா 3.5, நீளம்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. ஒரே கலரில் தான் அவைலபிளாக இருக்கா, மல்டிபிள் கலரில் இருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு வரும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். ஓகே, பிளாக் அப்புறம் ஒயிட் ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரெண்டு இதில் எது பெஸ்ட்டு? ஒயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட்டு வராது சுத்தமாக, பிளாக் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட்டு வரும், அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் போடல, ஒயிட் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ ஒயிட்டை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சீட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய சந்தேகம் இருக்கும். சரிங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கூரை, அதாவது டேப்பர், ரெண்டு பக்கம் டேப்பரு, அதாவது ஒரு சாய்வாக இருக்கிற பகுதிக்கு மட்டும்தான் அந்த சீட்டு போடணும். நம்ம மட்டமாக இருந்தோம் அப்படின்னா மட்டமாக இருக்குது ஒரு செட்டு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, மழை பெஞ்சதுன்னா வந்து தண்ணி கீழே இறங்காது. கீழே இறங்காது இருக்குன்னா நல்லா கூரை டைப்பாக இருக்கணும், ஏ டைப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த சீட்டு வந்து எப்படி அமைக்கிறதுங்கண்ணா, அதாவது செட்டில் போட்டு எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது? இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கூரை ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம மேலே மூங்கத்தப்ப இல்லைன்னா பாக்குத்தப்ப இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஒயர் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கு மேலே மூங்கத்தப்பைக்கு மேலே நம்ம சீட்டை விரிச்சு விட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சீட்டையே 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு கட் பண்ணி அதை ரெண்டாக மடித்து அதில் ஆணி அடிச்சிடணும். ஆணி அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மூங்கத்தப்பை மேலே வச்சு சீட்டை அடிச்சிடலாம். ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா படுதா மாதிரி ஒரே ஷேப் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகாது, காற்று வந்தாலும் தூக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த சீட் எந்தளவுக்கு வெயிட் தாங்கும்? இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கோழி எவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் சீட்டு ஒன்றாகாது, தேங்காய் விழுந்தாலும் ஒன்றாகாது, மயில் வந்து உக்காந்தாலும் ஒன்றாகாது, கிளியாது, எதுவுமே ஆகாது. ஆள் மட்டும் ஏறி நடமாடக்கூடாது? ஆள் மட்டும் மேலே ஏறி நடமாடக்கூடாது, அவ்வளோதான்.
அண்ணா இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்னு. ஸோ அதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? வாங்க மெக்கானிக் ஜாப் கூட்டு போய் உங்களை ஹை ப்ரெஷரில் செக் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்து ஹை ப்ரெஷர் வாஷரில் ஹை ப்ரெஷரில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த சீட்டை. நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எத்தனை எம்எம்ங்கண்ணா? 4 MM-ஆ? 2 MM-ஆ? ஆ ஓகே. இப்போ 2 MM. கிட்டக்கு போய் அடிக்கிறீங்களா? கிட்டியா? ஆ இப்போ நாங்கள் வந்து 0.2 MM தான் டெஸ்ட் பண்ணோம், அதுவே நல்லா தாங்குது. ஸோ 0.4 MM-க்கு டெஸ்ட்டு தேவையில்லை. பாருங்கள் அண்ணன் நமக்காக நல்லா நனைஞ்சிட்டாரு. ஓகே, நான் ரொம்ப தெளிவாக காமிச்சிங்க இது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த சீட்டை வாங்கி பயன்பெற்ற ஒரு விவசாயி சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க ஐயா? முருகேசன். எந்த ஊருங்க ஐயா? மெச்சேரி. ஓகேங்க ஐயா. எதுக்காக வந்து இந்த சீட்டை வாங்கி நீங்கள் கூரை அமைச்சிருக்கீங்க? அதாவது இது இந்த கீழே இருக்கிற ஓலை வந்து அதிகத்தான நாள் நீடிக்காது, முழுகும். அது மேலே இது போட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஓகே. போட்டு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஓகே. கொரோனாக்கு முன்னாடியே போட்டீங்க? ஆ, போட்டாச்சு. சரிங்க ஐயா. செலவு எவ்வளோ ஆச்சுங்க? செலவு இது டோட்டலாக ஒரு 6000 ரூபாங்க. ஓகே. எத்தனை அடி நீளம், எத்தனை அடி ஆகலாம்? 30x20. ஓகே. 30x20ங்க? 30x20. அப்போ வாங்கின வேலை சொல்கிறீங்க? ஆமாங்க. ஓகேங்க. லேபர் எவ்வளோ ஆச்சுங்க? 3000. சரி சரி சரிங்க ஐயா. இந்த சீட்டு வாங்கி வந்து கூரைக்கு பயன்படுத்தியிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? ஏதாவது இந்த கூரை போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் இதையே நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அது அது ரேட்டு கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிருக்குங்க. இது முன்னமே தெரிஞ்சிருந்ததுன்னா இதை மட்டுமே பயன்படுத்தியிருப்போம், அந்த கூரை போடுறத நிறுத்தியிருக்கலாம். ஓகேங்க. கண்டிப்பாக இந்த விவசாயம் வாங்கி பயன்படுத்தலாமா? தாராளமாக பண்ணலாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. அண்ணா இந்த சீட்டு வந்து ஆடு மாடு கோழிகளை தவிர வந்து வேறு என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி கூண்டு, புறா கூண்டு, கிளி கூண்டு இந்த மாதிரி கூண்டுங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பிவேலி, நம்ம பண்ணையை சுற்றியோ வீட்டை சுற்றியோ கம்பிவேலி போட்டிருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலிருந்து பாம்பு, கீரி இந்த மாதிரி பூச்சி இந்த மாதிரிலாம் வருது, நமக்கு தொந்தரவாக இருக்கு அப்படின்னா நம்ம சீட்டை ஒரு 1/2 மண் எடுத்துகிட்டு கம்பிவேலி பக்கத்தில் இந்த சீட்டை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எதுவும் வராது, அதுக்காகவும் இது பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா வைக்க போர் போட்டு மேலே போத்துறதுக்கும் இந்த சீட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. அது 2 MM வாங்கலாமா? 4 MM வாங்கலாம். 4 MM தான் வாங்கணும். அண்ணா இது போக வேறு எதுக்காக இது பயன்படுமா? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் பெருசாக ஒரு ரூம் இருக்குது, நம்ம அதை சின்னதாக தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று ஸ்கொயர் பைப் வாங்கியும் தடுத்துக்க முடியும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடை ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா தடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்துருக்கோம். இதே சீட்டில் தான் தடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. பாருங்கள் கடையை ரெண்டாக தடுத்துருக்கு. இது தடுத்தது பார்த்திங்கன்னா இதே சீட்டில் தான் தடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி கட்டு. ஸோ கதவு கூட வந்து இதே சீட்டை வந்து யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இடையில வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அழகாக வந்து ஒரு கதவு ரெடி பண்ணிட்டாங்க. சீட்டு நல்லா. ஓகே. நான் எதுக்குண்ணா இதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்கீங்க? இதுக்கு ஆணி அடிக்காமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்றுக்கு ஒரிஞ்சுக்கு ஒரிஞ்சு ஸ்க்ரூ, இது ஸ்கொயர் பைப் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று, கீழே ஒன்று, பார்த்தீங்கன்னா சென்டராக ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கதவு கூட பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபாயில் ரெடி ஆச்சு. ஓகே ஓகே. 700 ரூபாயில் அழகாக கதவை ரெடி கதவை ரெடி பண்ணிட்டோம். இதே மரக்கட்டையாக இருந்தால் ஆணி அடித்தா போதும். ஆணி அடித்தா போதுங்க. ஓகே. செலவு கம்மியாக பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெண்டாவது தடுத்தீங்க? இது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, நம்ம ரொம்ப நீளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இது நம்ம உட்காந்துட்டு இருந்தால் காத்தோட்டமாக இருக்கும், அதுக்காக தடுத்தோம். ஓ சரி சரி சரிங்க. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஸ்டாக்கு? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா இவ்வளோ நேரம் வந்து உங்கள் கடையில் வந்து எப்படி வந்து இந்த சீட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கீங்க, அதாவது ரூமை ரெண்டாக பிரிச்சிருக்கீங்கன்னு காமிச்சிங்க. ஸோ கதவு கூட இந்த சீட்டில் போட்டிருந்தீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சீட்டு வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் சேல் பண்ணுறீங்களா இல்லை மீட்டர் கணக்கில் சேல் பண்ணுறீங்களா? இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தான். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 0.4 அப்படின்னா 0.4 MM-னா கிலோ வந்து 200 ரூபா, 0.2 அப்படின்னா 0.2 MM-னா 180 ரூபா ரேட்டு கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஒரு கிலோனா எவ்வளோ GSM வரும் இது? இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு சீட்டுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 450 GSM. 450 GSM-ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கண்ணா? ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர், அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் என்ன வெயிட் வருதோ அதுதான் GSM. ஆ ஓகே. அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் வந்து நம்ம வெயிட்டு போட்டு பார்த்தோம்னா 450 கிராம் வரும். ஆ அவ்வளோ வரும்.
ஓகேங்கண்ணா. ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட், எவ்வளோ அடி நீளம் அகலம் வரும்? 3.5 அடி அகலம் வருங்க. நீளம்னு பார்த்தீங்கன்னா 8 அடி வருங்க. சரிங்கண்ணா. இந்த சீட்டு வாங்குற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? மினிமம் எத்தனை கிலோலேருந்து வாங்கலாம்? மினிமம் பார்த்தீங்கன்னா 5 கிலோலேருந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 42 89 78 57 நம்பர். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 90 43 89 78 57. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க, எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியரில் தான் பண்ணுறோம். எத்தனை நாளில் வரும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னைக்கு ஒரு 12 மணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் 12 மணி ஒரு 24 மணி நேரத்தில் உங்கள் கைக்கு வர மாதிரி பண்ணிடுவோம். ஓகேங்கண்ணா. மினிமம் எவ்வளோ வெயிட் வாங்கணும்? மினிமம் 5 கிலோ வாங்கினீங்க. ஓகே, அளவு சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அளவு சொன்னீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நான் சொல்லிடுவோம். ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களோட தொழில் மேலும் சேர்க்க வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி.